வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷல் சைனீஸ் லெமன் சிக்கன் பண்ண போகிறோம். இதனுடைய ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறேன், ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லெமன் சிக்கன் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 4-5 பல்ல பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 இஞ்சி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். லெமன் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், அண்ட் முக்கியமாக இந்த லெமன் சிக்கனுக்கு நான் வந்து இந்த சிக்கனை வந்து சால்ட்டு அப்புறம் நல்ல சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறது அப்படின்ற ப்ரொசீஜருக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுப்பு பற்ற வச்சுட்டு இன்றைக்கி இந்த லெமன் சிக்கன் நான் பண்ணுறதுக்கு நான் என்ன ஆயில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில், ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். 2-3 ஸ்பூன் அப்படின்னா 15 ml 20 ml. இது முதல்ல கொஞ்சம் காயட்டும், காயாத பகுதியை தொடச்சி எடுத்துப்போம், ஓகேங்களா? ஏன்னா டக்கு 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 நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போது ஆலிவ் ஆயில், ஓகேங்களா? இது எப்படி ஊற்றினாலும் அந்த சென்டருக்கு அந்த கார்னருக்கு போகும், சென்டருக்கு வராது. அதனால் இது நம்ம இந்த ஆயில் வந்து 15-20 ml வந்து நம்மளுக்கு இந்த சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கும், அதாவது இந்த பேன்லேயே தான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள் தாங்கட்டும். இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட வேண்டியது என்னென்னா இந்த பூண்டு. பூண்டு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், ஓகேங்களா? இந்த சைனீஸ் ஐட்டத்துக்கு மட்டும் எப்போவுமே பூண்டு வந்து ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் ஆயிலில் இந்த மாதிரி லைட்டாக வந்து வறுத்துக்கோங்க, அதாவது வதக்கிக்கோங்க. இதில் ஒரு பீஸ் வந்து ஜிஞ்சர் விழுந்திருக்குது, கவலைப்படாதீங்க, நோ ப்ராப்ளம். பாருங்க இது வந்து நம்மளுக்கு லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குதா? இந்த ரோஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த எண்ணெய்க்கெல்லாம் வந்து அந்த பூண்டுடைய வாசம் கிடைக்கும். இப்போ நம்ம உடனே வந்து நம்ம இந்த ஜிஞ்சரையும் போட்டுடலாம், போட்டுட்டு அதே நம்ம வதக்கிக்கலாம், ஓகேங்களா? இது வதக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கலர் கிடைக்குதா? அது வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுறாக்கோ ஒரு ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கணும் இல்லையோ, அதை அப்படியே இதில் போடுவோம், ஓகேங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் வந்து கேப்சிகம் கூட போடலாம், பட் இந்த லெமன் போடுறதுனால கேப்சிகம் வேண்டாம். இதுக்கு வந்து நம்ம சில்லி போடலாம், பட் இப்போ என்கிட்ட வந்து இதை நான் ரெட் கலரில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இதை ரெட் சில்லி போட்டிருக்கேன், ஓகேங்களா? அண்ட் இதை நான் இறக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி தேவை அப்படின்றவங்க பெப்பர் போட்டுக்கோங்க. நானும் வந்து கண்டிப்பாக இதில் வந்து பெப்பர் போடுவேன், ஏன்னா எனக்கு எந்த ஒரு டிஷ்ஷுக்கும் வந்து டாப்அப் வந்து பெப்பர் தான். அந்த பெப்பர் போடும் பொழுது அது செப்பரேட்டாக நம்மளுக்கு ஒரு காரல் எடுக்கும், நல்லா ஒரு காரம் வரும், நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் எடுக்கும், தொண்டையில் இருக்கிற சளியையும் கரைக்கும், ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம், ஃப்ளேம் நல்லா கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு இவங்களை இப்போ வதக்க ஆரம்பிச்சிட்டோம். இதே இப்படி வதங்கும் பொழுதே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களெல்லாம் ஒரு கார்னரில் வச்சு நாம் வந்து இப்போது இந்த ஒவ்வொரு பீஸாக நான் வந்து இந்த சிக்கன் போடுறேன், ஓகேங்களா? பாருங்கள் சிக்கன் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்லைஸ்டாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மேலேயே போடுங்க, பரவாயில்ல, ஓகேங்களா? இப்போ சிம்மில் வச்சுக்கிறேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு, ஓகேங்களா? இதை போடுங்க, எல்லாத்தையும் போட்டுருவோம், ஓகேங்களா? போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு தட்டு மூடி ஒரு
அஞ்சு நிமிஷம் வைப்போம். அதுக்கப்புறமா ஃப்ளிப் பண்ணுவோம் இந்த சிக்கன் எல்லாத்தையும். ஓகேங்களா, நான் வந்து இந்த சிக்கன் எவ்வளோ எடுத்துருக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 250 grams அவ்வளோதான். ஓகேங்களா, எல்லா சிக்கனும் போட்டாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தட்டு மூடுவோம். தட்டு மூடியாச்சு, ஒரு 5 நிமிஷம் அப்படியே அது வேகட்டும். ஓகேங்களா, இந்த லெமன் சிக்கன் வந்து ஒரு ஸ்டார்டர். ஓகேங்களா, எந்த ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இல்லை கொஞ்சம் நேரம் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மெயின் கோர்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸு ஃபீட்பேக்கு எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி வெந்துகிட்ருக்குன்னுட்டு தெரியுதுங்களா. அப்படியே இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து வேக விட போகும். ஓகேங்களா, இந்த ஆனியனெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு அதோட இணைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஒரு இதுலேயே இருக்கும். நம்ம அப்புறமா வந்து நம்ம இதில் வந்து லெமன் போடணும். இப்போயே போட்டால் கசந்து போயிடும். இது ரொம்ப முக்கியமான டிப்ஸு அண்டு டெக்னிக். எப்போவுமே எந்த ஒரு இதுக்கும் லெமன் வந்து கடைசியாக போடணும். லெமன் வந்து கொதிக்கணும் அப்படின்னா அது கசக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் முடியிருக்கோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இதை நம்ம திருப்ப போகிறோம். திருப்பிட்டு இன்னொரு 2 மினிட்ஸில் நம்மளுக்கு லெமன் சிக்கன் ரெடி. ஓகேங்களா, அது எப்படி இருக்குது அப்படின்ற ஸ்ட்ரக்சர் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அதனுடைய கமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம இந்த சிக்கனெல்லாம் திருப்பி கொடுப்போம். அதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு டூத் பிக் வச்சுருக்கேன், அதாவது சாப்ஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, அதை வச்சுருக்கேன். அதுலேயே நம்ம திருப்ப போகிறோம். அவ்வளோதான், இப்போ இதை அப்படியே நம்ம இன்னொரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வைக்கப்படும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். பாருங்கள் சூப்பராக வெந்திருக்குது. ஹார்ட்லி இது வந்து உங்களுக்கு எல்லாமே ரெடியாக இருந்ததுன்னா 5 to 10 minutes ஸ்டார்டர் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே தான் வந்து நான் லெமன் ஜூஸு நான் பிழைய போகிறேன். நான் இதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டேன். இருந்தாலும் ஒருவேளை ஏதாவது ஒரு கொட்டை உள்ளே இருந்ததுன்னா அது உள்ளே போயிட்டு சாப்பிடவங்களுக்கு கசந்து போயிடும். அதனால் ஒரு ஃபில்டரை வச்சு நான் பண்ணுறேன். ஒரு ஹாஃப் லெமன் நான் பிழிஞ்சிருக்கேன் இப்போ. ஓகேங்களா, இந்த ஒரு ஆஃப் லெமனே போகும்னு நினைக்கிறேன். வேணும்னா நம்ம அதுக்கப்புறம் கூட பிழிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, நான் சொன்ன மாதிரி கடைசியில் நான் பெப்பர் டாப்பிங் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அவ்வளோதாங்க, நல்ல ஒரு டேங்கியான லெமன் சிக்கன் ரெடி. ஓகேங்களா, இதே மாதிரி வேறு ஒரு புதுமையான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கும் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ் ஏதாச்சும் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நானும் பார்க்குறேன், நானும் உங்கள்கிட்ட வந்து கற்றுக்குறேன். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.